வணக்கம் நேர்களே. தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓஷோ ரஜினிஷ் அவர்கள் ஒரு அழகான கதையின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வயதான முதியவர் வந்து சாலையில் நடந்து போயிட்டுருக்காரு. கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு இளைஞன் வந்து அவரை பார்க்குறான். அவருடைய காலில் வந்து ரத்தம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. உடனே பைக்கை நிப்பாட்டி அவர்கிட்ட போய் பேசுகிறான். பெரியவர், என்னாச்சு, வண்டியில் ஏறுங்க, உடனே ஆஸ்பத்திரி போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைப்பா, வேகமாக வந்து ஒரு ஆட்டோக்காரன் வந்து என்னுடைய விரலில் வந்து ஏற்றிட்டு போயிட்டான், அதான் இப்படி ரத்தம் ஃபீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு. சரி சரி, வாங்க உடனே போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டு முதல்ல கெட்டு போடுவோம், முதல்ல வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு, நான் வீட்டுக்கு போகணும், வீட்டில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, முதல்ல ஏறுங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் வந்து அவரை வழுக்கட்டாயமாக வண்டியில் ஏற்றுறான். ஒரு வழியாக அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சுது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சுது, ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே நல்லபடியாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே பெரியவர் என்ன சொல்கிறாரு, உடனே நான் கிளம்பணும் இப்போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு சொல்கிறான், இப்போ என்ன தான் உங்களுக்கு அவசரம் வீட்டுக்கு அவ்வளோ வேகமாக போகிறதுக்கு, கொஞ்சம் போகிறங்க, இப்போ தானே கெட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொல்லும்போது, இல்லைப்பா என் மனைவிக்கு வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் வந்து இட்லி வாங்கிட்டு போடுறேன், அவங்க வந்து பசியோடு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன இப்போச்சு, உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அடிபட்டுருக்கு, கொஞ்ச நேரம் அவங்க வந்து பொறுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா, அவள் வந்து ஒரு 5 வருஷமாக மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கா, அவளுக்கு இன்கேஸ் அவளுக்கு வந்து நானே யாருன்னு அவளுக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், சரி நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாதுல, அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லேட்டாக போனாலும் அவங்க உங்களை வந்து கேட்க போகிறதில்ல, கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதுனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் கேட்குறான். தம்பி, நீ சொல்கிறது உண்மைதான், அவளுக்கு நான் யாருன்னே தெரியாது தான், ஆனால் எனக்கு அவள் யாருன்னு நல்லா தெரியும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் இந்த அன்பு தான் உண்மையான தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓஷோ ரஜினிஷ் அவர்கள் வந்து இந்த கதையின் வாயிலாக எடுத்துரைக்கிறாங்க. நன்றி, வணக்கம். தமிழ் நூலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.